திருவாரூர் மாவட்ட தொழிலாளர் நலவாரியத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் 38 பேருக்கு 7,02,400 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குறிப்பாக திருமண உதவி, கல்வி உதவி, இயற்கை மரண நிதி உதவி, ஓய்வூதியம் உள்ளிட்ட நிதிக்கான காசோலைகளை அவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பொன்குமார் உத்ராஞ்சல் சுரங்கத்தில் மாட்டிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கலை சேர்ந்து தொழில்நுட்பம்தான் பயன்படுகிறது என்பது தமிழ்நாட்டிற்கே பெருமை. பயனாளிகளுக்கு உதவித்தொகை கிடைப்பதில் அடையாள சான்றுகளில் பிறந்த தேதி மாறப்பட்டிருந்தாலும் வாரிய உறுப்பினர் அட்டையில் என்ன பிறந்த தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறோம். அதை மீறும் அலுவலர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். தற்பொழுது ஆன்லைன் முறையில் உறுப்பினராக பதிவு செய்யும் முறை இருப்பதால் இடைத்தரகர்கள் பணம் பெறுவது என்கிற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது. சங்கங்கள் சந்தா வாங்குவது இயல்பானது. உலகம் ஏற்றுக்கொண்ட நியதியாக இருக்கிறது. சந்தா வாங்குவது பற்றி எந்த தவறும் இல்லை. படிக்க தெரியாதவர்கள், அந்த ஊரில் உள்ள படிக்க தெரிந்தவர்கள் உறவினர்கள் மூலம் ஆன்லைன் மூலம் இருந்த இடத்திலிருந்து பதிவு செய்து கொள்ளலாம். சுமைப்பணி தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக தனியாக வாரியம் என்று அமைப்பது அரசுக்கு சுமையாக மாறும். ஏனென்றால் சில வாரியங்கள் மட்டுமே சுயநிதியை கொண்டு இயங்குகிறது என தெரிவித்தார். உத்தராஞ்சல் மாநிலத்தில் டனலில் மாட்டின் இருக்கிற 41 தொழிலாளர்களை மீட்பதற்கு கூட தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய தொழில்நுட்பம்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே பயன்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கிற மிகப்பெரிய பெருமை.